அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கனா டிவி. கனா டிவியில் நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைய சூழ்நிலையில் மைவி3-னுடைய நிலைப்பாடு என்ன அப்படி பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மைவி3 நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபேஸ் கேர் பேக்கும் ஆயுர்வேதிக் கேப்சூலும் மட்டும் வச்சுக்கிட்டு மக்களிடையே பார்த்தீங்கன்னாக்கா வந்து பணத்தை மோசடி பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. நம்ம நிறுவனத்தை பற்றி மீடியாக்களும் சோசியல் மீடியாக்களும் நிறைய விஷயங்கள் நம்ம வரதை பார்த்துட்டு தான் இருக்கோம். அதில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையா அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நீங்கள் மைவித்திரி உறுப்பினராக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதனுடைய உண்மைத்தன்மை இல்லைன்றது உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரியும். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம நிறுவனம் வெறும் ஃபேஸ் கேர் பேக்கும் ஆயுர்வேதிக் கேப்சூலையும் மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ண நிறுவனம் கிடையாது. நிறுவனம் தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா வந்து கிட்டத்தட்ட மக்களுக்கு ஆரோக்கியமான உணவு முறைகள் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மக்களும் முன்னோர்களும் பயன்படுத்தின அந்த ஆரோக்கியமான உணவு வழக்கங்களை கொண்டு வரணும், மக்களிடையே கொண்டு வரணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் பொருட்கள் முதல்ல அவங்களுக்கு தயார் பண்ணணும் அப்படின்ற நிலைப்பாடோடு தான் பார்த்தீங்கன்னா நிறுவனம் தொடங்கப்பட்டது. அப்படி நிறுவனம் தொடங்கப்பட்ட நிலையிலே பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறுவனம் தொடங்கும் போதே நான் இவ்வளோ பொருள் தயார் பண்ணிட்டேன் வாங்கிக்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த பொருட்கள்லாம் விற்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தவறதான எண்ணம் வந்திருக்கும். நம்ம நிறுவனம் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து இயற்கையாலும் இறைசக்தியாலும் இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனம் அப்படின்றது இதில் இணைஞ்சிருக்க மக்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மைவித்தினுடைய உண்மையான நேசர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே கமெண்டில் போய்ட்டு வி சப்போர்ட்ஸ் மைவித்ரின்னு போடுறது பெருசு கிடையாது. நீங்கள் ஒரு யூடியூப் சேனலோ இல்லை சோசியல் மீடியாவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து இதை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு வீடியோவாக தயார் செய்து வி சப்போர்ட் மைவி3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் வச்சு வீடியோ போடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சொன்னது பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கீங்க. அவங்களுக்கு இந்த டைமில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக நம்ம நிறுவனம் ஏற்கனவே சொல்கிற மாதிரி மக்கள்லாம் சொல்கிறதுக்காக மக்கள் கேப்சா போடக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. மக்களாகிய நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், ஏன்னா இதில் இணைஞ்சிருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், நிறுவனம் கேப்சா போடக்கூடிய வருமானத்தை 4வது வருமானம் தான் சொல்லியிருக்கு. நிறுவனம் முதல் வருமானமாக என்ன சொல்லியிருக்குனாக்கா உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா உங்கள் சொந்தக்காருக்கு முதல்ல சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் ஒரு கணவனாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு பொருள் வாங்கி பயன்படுத்துறீங்கனாக்கா அந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள், உங்கள் பசங்களுக்கு சொல்லுங்கள், முதல்ல உங்கள் குடும்பத்தை பயன்படுத்த சொல்லுங்க. ஏன் அப்படின்னாக்கா நிறைய பேர் இன்னைக்கும் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் பார்க்குறோம், நிறுவனம் தயார் பண்ணக்கூடிய நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய ஸ்டோர்களை பற்றி யாருமே பேசுது கிடையாது. நிறுவனம் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஸ்டோர் வச்சிருக்கு. ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கு. அந்த பொருட்கள் பற்றி ஏன் யாரும் பேச முன் வர மாட்டீங்க? வீடியோ போடுறீங்க இல்லையா, மைவித்திரிக்கு ஆப்போசிட்டாக வீடியோ போடுறீங்க, கமெண்ட்ஸ் போடுறீங்க இல்லையா, உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த பொருட்களுடைய நிலைமை தெரியலையா? இந்த பொருளை ஒன்றாச்சு வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். மைவித்திரி டூப்ளிகேட் பண்ணுற ஒரு பிஸ்னஸை அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஏற்கனவே பல பேர் பண்ணி சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. பல வருடங்களாக அது மாதிரி நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் மைவித்திரி சொல்லக்கூடிய கான்செப்ட் முன்னாடி பணம் கொடு அப்புறம் பொருள் தரேன்ற கான்செப்ட் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சமான பொருளை வாங்குங்க, அந்த பொருள் வாங்குறது மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் தான் தராங்க அப்படி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 88க்கும் மேற்பட்ட பொருட்கள் நம்ம நிறுவனத்தில் இருக்குது. எத்தனை பொருளை பற்றி எத்தனை பேர் பேசிட்டீங்க, எத்தனை பொருளை பற்றி எத்தனை பேர் போய் பார்த்துட்டீங்க, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். நிறுவனம் கேப்சா போடுற நிறுவனம், விளம்பரம் பார்க்குற நிறுவனம், வீட்டுக்குள்ளே காஞ்சி விளம்பரம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து வெளியே வந்து உழைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குற உங்களை மாதிரி வாயில் வருது, அதை பேசக்கூடாது. உங்களை மாதிரியான சோம்பேறிகளுக்கு நான் அதை கேட்டுட்ருக்கேன். மைவீத்தில் பயணிக்கக்கூடிய நபர் எப்படி நீங்கள் சோம்பேறின்னு சொல்ல முடியும்? ஒரு நிறுவனத்தில் ஒரு ஓயமாக இணையத்துக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் பேச வேண்டியிருக்கு தெரியுங்களா? ஒரு அரை மணி நேரம் பேசினா மட்டும்தான் நம்ம நிறுவனத்தினுடைய தெளிவு அவங்களுக்கு சொல்ல முடியும். இதுதாங்க ப்ரொமோஷன் ஜாபு, இதுதாங்க பெரிய பெரிய டிவி சேனல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதுதாங்க பெரிய பெரிய சோசியல் மீடியாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுதாங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடையில் போய் பொருள் வாங்கு, அங்கே போய் சாப்பிடு, இங்கே போய் தூங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாங்க ப்ரொமோஷனு, அதுதாங்க நம்ம நிறுவனம் பண்ண சொல்லுது. நீங்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொருள் நல்லா இருந்தா கட்டாயப்படுத்த வேணாம், நல்லா இருந்தா 36 ரூபாய்க்கு ஒரு சேமியா இருக்குங்க, வாங்கி பயன்படுத்தி பாருங்க, நல்லா இருந்தா உங்க வீட்டுக்கு சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி சொன்னாவே 1 கோடி சம்பாதிக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொருட்களுடைய நிலையை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. மைவீத்தினுடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னாக்கா வந்து மக்களுக்கு ஆரோக்கியமான உணவு முறை கொடுக்கணும். உணவு மூலிமா மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஆரோக்கியம் அவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி விட்டுட்டு வந்துட்ட டாட்டா காமிச்சிட்டு வந்த அந்த ஆரோக்கியமான உணவுக்கு எதிர்காலத்தை நம்ம கொண்டு போனோங்க. எதிர்கால சந்ததியில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தாக்கள் பார்த்தீங்கன்னா தான் பேரை நல்லா இருக்குன்னு சொத்து சேர்த்தாங்க. தன்னுடைய அப்பா காலத்தில் பார்த்தீங்கன்னா தான் தானும் தன் பையனும் நல்லா இருக்குன்னு சொத்து சேர்த்தாங்க.
இப்போ வரக்கூடிய நிலையில பார்த்தீங்கன்னாக்கா வந்து தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு ஓடி ஓடி உழைச்சி எங்கெங்க தம்பி கொடுக்குறோம், டாக்டர்கிட்ட தாங்க கொடுக்குறோம். உண்மையா இல்லையா? நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்றைய கால சூழ்நிலை இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம்தாங்க எல்லாமே. நம்ம நிறுவனம் ஆரோக்கியமான பொருட்களை கொடுத்துட்டு அந்த ஆரோக்கியமான பொருளை வாங்கறதுக்கான வருமான வாய்ப்பையும் கொடுத்துட்டு அந்த பொருளை நீங்க எங்கேயும் தேடி வாங்க தேவையில்ல, நம்ம கிட்டே இருக்கு வாங்கிக்கீங்கன்னு சொல்லுது. நம்ம நிறுவனம் ஏதாவது ஒரு விஷயத்த கட்டாயப்படுத்திருக்காங்களா? நீங்க ஓயமா இணைஞ்சிட்டீங்க, நீங்க ஓயமா இருக்கீங்க, ஒரு ஓப்பனிங் மெம்பரா இருக்கீங்கன்னாக்கா ஓப்பனிங் மெம்பரவே நீங்க கடைசி வரைக்கும் லைஃப் டைம் பயணிக்கலாங்க. இதுல எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஓயமான நீங்க 5 ரூபாய் விளம்பரம் பார்க்கறதுக்கு நீங்க கட்டாயமா இன்னைக்கு பார்க்கணும், ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா ஓப்பன் ஆகாது, இடையிடையே விட்டு விட்டு பார்த்தா ஓப்பன் ஆகாது என்னைக்கா சொல்லியிருக்காங்களா? கிடையாதுங்க, எதுவுமே கட்டாயம் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நம்ம நிறுவனம் எம்எல்எம் கான்செப்ட் பேஸ்ல இருந்தாலும் எம்எல்எம் கான்செப்ட்ல இருக்கிற ஒரு சில விஷயத்தை கொண்டு வந்திருக்கு, எதையுமே அதில் கட்டாயப்படுத்தல. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் எப்படிங்க எம்எல்எம் எம்எல்எம் எந்த அந்த எம்எல்எம் பிஸ்னஸ் எப்படி இது ஆட் ஆகும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்எம் நிறுவனத்தினுடைய பல கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து திருச்சி ஓடிடுவீங்க கேட்டீங்கன்னா. நம்ம நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அடித்தரப்பட்டதில் இருக்கிற மக்களுக்கும் நடுத்தரப்பட்ட மக்களுக்கும் வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகணும், உயரணும். கடைசி வரைக்கும் பல கூட்டங்கள் உழைச்சி ஒருத்து மட்டும் கொய்த்து போகிற இந்த உலகத்தில் எல்லாம் சேர்ந்து உழைப்போம், எல்லாம் சேர்ந்து எல்லா மக்களுக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணால் 1008 கேள்விகள். எப்படி பணம் கொடுக்குறேன்னு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் சொன்ன பிறகு ஏன் பணம் கொடுக்குறேன்னு கேட்டால் என்னங்க பதில் சொல்ல முடியும்? இது மீண்டும் மீண்டும் சொல்கிற இறை சக்தியாலும் இயற்கை சக்தியாலும் இயங்கக்கூடிய நிறுவனம். குறிப்பாக இந்த இறை சக்திக்கும் இயற்கை சக்திக்கும் மக்கள் சக்தி நாம் உறுதுணையாக இருப்போம். நம்ம உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னாக்கா வந்து உங்களை சாலையில் இறங்கி போராட சொல்லலை. நான் சொல்றது என்னன்னா மைவித்ரி பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. இன்னைக்கு நீங்க 3 விஷயம் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சு 3 விஷயம் பண்ணுங்க. நேரா போங்க பிளே ஸ்டோர்ல, ஆல்ரெடி நீங்க மைவித்ரி ஆப் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. அந்த ஆப்புக்கு போயிட்டு ஒரு லைக் கொடுங்க, 5-star ரேட்டிங் கொடுங்க. அந்த ஆப்புக்கு கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆப் உங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்க, உண்மையை கமெண்ட் பண்ணுங்க. எத்தனையோ பேர் ஐடி விங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. நம்மள ஐடி விங்கா செயல்பட தேவையில்ல, உண்மையை மனசில் இருக்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வாங்க. முதல் விஷயமா பிளே ஸ்டோரில் போயிட்டு ஆப்புக்கு ரேட்டிங் போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச ரேட்டிங் போடுங்க. 1 star 1 star போட்டால் சிறப்பு கிடையாது, 5 star ரேட்டிங் கொடுங்க. கமெண்ட்ஸில் போய் உங்களுக்கு பிடிச்சமான நிறுவனத்தை பற்றிய தகவலை பதிவிடுங்க. தமிழ்லையோ இங்கிலீஷோ தெரியலையா, பக்கத்தில் இருக்கிற பசங்கக்கிட்ட கொடுத்தோ, உங்கள் நண்பர்கிட்ட கொடுத்தோ டைப் பண்ண சொல்லுங்க. தப்பு கிடையாது, வார்த்தைகள் தப்பாக இருந்தால் பரவாயில்ல, கருத்துக்கள் கரெக்டாக இருந்தால் போதும். ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம சப்போர்ட்டை காமிக்கிறதுக்கு மெயினான விஷயம், இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கும் முதல்வருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ போட்டுட்ருக்கீங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மனு கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே, இந்த சப்போர்ட் ஓகே தான், இது நிறுவனம் பண்ண சொல்ல, நீங்களா உங்கள் நிறுவனத்தை காப்பாற்றுக்காக உங்கள் நிறுவனத்து மேலே உள்ள அக்கறைக்காக நீங்கள் பண்ணுறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். அதெல்லாம் யாரெல்லாம் பண்ணீங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து தலை குனிந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம சப்போர்ட்டை காமிக்க வேண்டிய விஷயம், சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் காமிக்க வேண்டிய விஷயம், எத்தனை பேருங்க மைவித்ரி ஆட்ஸ் எம்டி ஃபாரம் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, ஃபாலோ பண்ணுங்கள், அதில் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மில்லியன் போயிட்டாங்க, நம்ம 75 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கோம். எத்தனை பேருங்க எம்டி ஃபாரம் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? பணம் வரல மட்டும் கே கமெண்டில் கேள்வி கேட்குறீங்களா? எத்தனை பேருங்க இந்த சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க? ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் சப்போர்ட், அதுதான் மைவித்ரி ஆட்ஸ் எம்டி ஃபாரம் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணி வச்சுங்க, ஸ்டேட்டஸ் டெய்லி வைங்க, என்னென்னவோ ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க இதை டெய்லி வைங்க. மூன்றாவதாக உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறது, இது எம்டியோ நிறுவனமோ கேட்கல, நான் கேட்குறது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அடிப்படையான பொருட்களை நம்ம பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறோம். எத்தனையோ பொருள் இருக்குங்க, 88 பொருள் இருக்குங்க. எல்லாருக்கும் தேவைப்படுற அன்றாட காலை முதல் நைட்டு தூங்குற வரைக்கும் தேவைப்படுற பொருள் எல்லா பொருளுமே நம்ம நிறுவனத்தில் இருக்குங்க. ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், நம்ம நிறுவனத்துடைய வலிமை தெரியும். கம்பெனி தப்பான கம்பெனி, பணத்தை பிடுங்கிட்டு போகிற கம்பெனி, மோசடி கம்பெனி பேசிட்டு இருக்கிறீங்களா, அந்த நாயங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க, பயன்படுத்தி பாரு, அப்போ தெரியும். நம்ம மக்கள் பயன்படுத்தி பார்த்துட்டாங்க, நிறுவனத்தை நிறுவனமாக நினைக்கல, தன் குடும்பத்தில் ஒருத்தர் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி சப்போர்ட் பண்ணவங்களோ அது மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நிறுவனத்தை கோயிலாக நினைக்கிறாங்க, தெய்வமாக நினைக்கிறாங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது இந்த 3 விஷயம் மட்டும்தான். பிளே ஸ்டோருக்கு போங்க, பிளே ஸ்டோரில் போய் நம்ம நிறுவனத்துக்கான ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கீழே போயிட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா எம்டி ஃபாரம் யூடியூப் சேனல் MyV3Ads எம்டி ஃபாரம் யூடியூப் சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மூணாவது நம்ம நிறுவனத்துடைய பொருளை வாங்கி பயன்படுத்துங்க, இதுதான் நம்ம செய்கிற பெரிய சப்போர்ட்டு. இதை தான் நம்ம எம்டி நினச்சாரு,
நம்ம எம்டிக்கு நினைச்சது அதுதான், நம்ம நிறுவனம் ஆரோக்கியமான விஷயத்தை கொண்டு போறோம், மக்கள் கண்டிப்பா ஏத்துப்பாங்க, மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மக்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லியிருக்காங்க. நம்ம ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு அம்மா சின்ன குழந்தைய இடுப்புல வச்சுட்டு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பாங்க. அந்த சாப்பாட்டில் என்னென்ன போடணும், அந்த சாப்பாடு எப்படி பெசையணும், அந்த குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும், கூடவே தண்ணி எப்போ கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அம்மா தன் குழந்தைக்கு பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தாங்க ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து எதை எந்த அளவு கலக்கணும், யாருக்கு எப்போ கொடுக்கணும், யார் சாப்பிட்ணும்னு முடிவு பண்ணி தாங்க நிறுவனம் தயார் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை நம்ம நிறுவனத்துடைய பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், நம்ம நிறுவன பொருட்களை பற்றி பேசுங்க, இதுதாங்க பெரிய சப்போர்ட். இதுதான் நம்ம நிறுவனத்தை பத்தி தப்பா பேசக்கூடிய நாய்களுக்கு செருப்படியா இருக்கும். வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மறக்காம நீங்க நம்ம சேனல் இப்போ முதல் முறையா பாக்குறீங்கன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மைவித்ரி சம்பந்தமான நிறைய அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா நானும் உங்களை மாதிரி ஒரு மெம்பர் தான், நிறுவனத்தின் மேல உள்ள ஆசையும் அக்கறையும் காதலாலும் இது மாதிரிலாம் பேச தோணுது. ஒரு மிக சிகரமாக இமயமாக வளர வேண்டிய நிறுவனத்தை அடியோடு வேரோடு வெட்டி எறிய நினைக்கும் பொறுக்கி கூட்டங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும். மறக்காமல் நான் சொன்ன அந்த மூன்று விஷயத்தை பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு கூட்டு பிரார்த்தனை இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்கும் பண்ணிக்கணும். நம்ம மைவித்ரி நிறுவனமும் மைவித்ரி ஆர்ட்ஸுடைய எம்டியும் நலமுடன் வளமுடன் இருக்க வேண்டும் என்று இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.